போகிற திசையில் இன்னொரு நண்பர் ஏத்தாப்பில் வர்றார், பழைய நண்பர் தான். இப்போ அவரை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறக்கு பயமாக இருக்குது, இவர் என்ன பண்ணுவாரோன்னு தெரில. இப்போ அந்த பிள்ளைகள் என்னென்னு சொன்னால், அதுக்கப்புறமும் அது அது என்ன சேட்டைகள் பண்ணிகிட்டு இருந்தோ அதே சேட்டைகளை தொடர்ந்து பண்ணிகிட்டு தான் இருக்குது. அது அது பாட்டு ஓடுது, இப்போ இழுக்குது போடுது. நாமளாக அந்த பிள்ளைகளை ரெண்டு அடி அடிச்சிடுவோமாங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வேகம் இருந்தது. இப்போ அது எது பண்ணுறதுமே அதுகளுக்கு சேட்டையாகவே தெரில. உண்மையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ பெரிய காட்டாரம் இனிமேல் நீங்கள் வந்து ஏதாவது இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்கள் அந்த மாதிரி இடங்களை பார்க்க போனீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ஸ்பாட்டுகள் பார்க்கலாம். அது சில இடத்துல என்னென்னு சொன்னால் அந்த ஆறு மாதிரி அப்படி ஒரு போகுது, புயல் வேகத்தில் போகுது. சில இடங்கள் என்னென்னு சொன்னால் என்ன எங்கே பார்த்தாலும் பாறைகள் இருக்கும். சில இடங்களில் பாறைகளில் மோதி தண்ணி ட்விஸ்ட் ஆயிடுது. அப்போ ஒரு சைடில் தண்ணி இப்படி போகுது, ஒரு சைடில் தண்ணி இப்படி போகுது, ரெண்டு இடத்துலையும் தண்ணி சமன்பட்டு ஒரு தப்பம் மாதிரியே இருக்குது. நீங்கள் நீச்சல் அடிச்சு கூட குளிக்கலாம். யானை அடிச்சுட்டு போன ஆறில் நாங்கள் நீச்சல் அடித்து குளிச்சோன்னா பாருங்கள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. பிரச்சனையே இருக்காது, ஆனால் வந்து மனசு வந்து பரிதவி வச்சுக்கிட்டே இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் காமன். பிரச்சனைகளுக்கு மத்தியில் நிம்மதியாக இருக்க முடியுமா? பிரச்சனைகளே இருக்குது, பிரச்சனைகளுக்கு மத்தியில் எந்த பிரச்சனையும் மனசுலையும் வேதனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டில் வேலை பார்த்துருக்கீங்க, ஒரு 10 வருஷம் வெளிநாட்டில் தங்கியிருக்கிறீங்க, உங்கள் ஒரு 10 வருஷம் கழித்து சொந்த நாட்டுக்கு வாரீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், சரி நம்மளுடைய பழைய நண்பர்களெல்லாம் பார்ப்போமே நீட்டு சொல்லி உங்களுக்கு தோணுது. அப்போ நீங்கள் அப்படியே இப்போ காலையில் சாப்பிட்டுட்டு நீங்கள் அப்படி வந்து யாராவது நம்ம பழைய நண்பர்களை பார்க்கலான்ற மாதிரி பஜாரில் வாரீங்க. அப்போ உங்களுடைய பழைய நண்பர் ஒருத்தர் உங்களுக்கு ஏத்தாப்பில் வராரு, நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு, ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு போல் நீ நினைக்கிற அளவுக்கு டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நீங்கள் போனோடனே ஆசையாக, எப்பா நல்லா இருக்கியாப்பா சொல்லி அவரை போய் கேட்குறீங்க. அவர் என்ன பண்ணாரோ, பழாருன்னு உங்கள் கன்னத்தில் அரைஞ்சி கட்டவரத்து சொல்லி ஏசுகிறாரு. உங்களுக்கு என்னன்ட்டு ஒன்றும் ஓடலை, என்னடா நம்ம என்ன கேட்டோம் என்ன பண்ணோம் இப்படி இந்த மாதிரி படுத்துறாரன்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப தடுமாறிடுறீங்க. தடுமாறி அவர் தப்பி ஓடனா போதுன்னு சொல்லி வேறு திசைக்கு ஓடிடுறீங்க. போகிற திசையில் இன்னொரு நண்பர் ஏத்தாப்பில் வர்றாரு, பழைய நண்பர் தான். இப்போ அவரை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறக்கு பயமாக இருக்குது, இவர் என்ன பண்ணுவாரோன்னு தெரில. ஆனால் அப்போ அவர் வந்து உங்களை கட்டி பிடிச்சி நல்லா இருக்கியாப்பான்னு சொல்லி உங்களை சமாதானப்படுத்துகிறார். அப்போ அவர் சொல்கிறார், அந்த பழைய உங்களை அடித்த நண்பரை பற்றி அவர் சொல்கிறார், அந்த நண்பர் தெரியுமாப்பா, இப்போ ஒரு நம்ம நண்பர் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு 2 மாதமும் மைண்டு டிஸார்டரில் இருக்கார். தேவையில்லாதபடி ட்ரெஸ் எல்லாம் நல்லா டிப்டாப்பாக பண்ணுறாரு, ஆனால் ரோட்டில் எல்லோருக்கிட்டையும் கெட்டவர சொல்லி ஏசுகிறாரு, அடிக்கிறாரு, அவர் என்ன பண்ணனே தெரிலன்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ அவர் ஏற்கனவே அடித்தது நம்ம கன்னத்தில் இன்னும் வலிச்சிக்கிட்டு தான் இருக்குது. அவருக்கு பதிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னு சொல்லி நம்ம வேற மனசில் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எல்லாமே ஆஃப் ஆகிட்டுது, இப்போ எதுவுமே சால்வ் ஆகலை, பிரச்சனை அப்படி தான் இருக்குது. ஆனால் மனசில் அவங்களுக்கு நிம்மதி ஆகிட்டுது. இப்போ இதே மாதிரி தான் ஒரு இளம் வயசில் உள்ள ஒரு தகப்பனார் 2 சின்ன குழந்தைகளை கூட்டிக்கிட்டு ஒரு ட்ரெயினில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஒரு குழந்தைக்கு 4 வயசு இருக்கும், இன்னொரு குழந்தைக்கு 5 வயசு இருக்கும். அந்த 2 குழந்தைகளும் என்னென்னு சொன்னால் இந்த கம்பார்ட்மெண்ட்டை உண்டு இல்லைன்னு பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கே ஓடுறதும் இங்கே சாடுறதும் அடுத்தவங்களுடைய பொருளை இழுத்து போடுறதும் ஒரு இடத்துல உட்காரல. அந்த தகப்பனார் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் சரியாக கண்டிக்கிற மாதிரி தெரில, ஏதோ கண்டிக்கிற மாதிரி கண்டிக்கிறாரா, நான் இருந்தாலும் கட்டுப்படுத்தலை. அப்போ கூட பிரயாணம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கொந்தளிப்பாயிருது, என்னடா பிள்ளைகள் இந்த சேட்டை பண்ணதை ஒரு தகப்பனார் வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணி வைக்க வேண்டாமான்னு சொல்லி கடைசியில் அவர் மனம் உடஞ்சி ஒருத்தர் வந்து கேட்குறாரு தகப்பனார்கிட்ட,
ஏன் உங்கள் பிள்ளைகள் இப்படி உங்கள் கண்முனால் தானே அப்படி தகராறு பண்ணிகிட்ருக்கு, இந்த பிரச்சனைகள் பண்ணிகிட்ருக்கு, நாங்கள் கண்டித்தா நல்லா இருக்குமா, நீங்கள் தானே கண்டிக்கணும்னு சொல்லி ஒருத்தர் மட்டும் முறையிடுறார். அப்போ அந்த தாப்பனார் சொல்கிறார், இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் போதுமான வயசு ஆகலை, நம்ம சொல்கிறத எந்த அளவுக்கு எடுத்துக்கிடுவாங்க, எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிடுவாங்கங்கிறது எனக்கே தெரில. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோங்கிறதே அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அது அந்த பிள்ளைகளுடைய தாயார், அதான் என்னுடைய மனைவி, அவங்க வந்து ஒரு கல்லூரியில் பேராசிரியை. அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு நார்த் இந்தியாவுக்கு டூர் போயிருந்தாங்க. போகிற இடத்துல வந்து ஒரு மாணவி வந்து ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்டா, அவளை காப்பாற்றுற முயற்சியில் என்னுடைய மனைவியும் அதில் அந்த ஆக்சிடெண்ட்டில் மாட்டி இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்களுடைய பாடி வந்து அவங்களுடைய மார்ச்சரியில் இருக்குது, அதை வாங்கிறதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ அந்த பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு அது சொன்னால் புரியுமா புரியாதானே தெரில. ஆனால் இருந்தாலும் சரி, பிற வீட்டில் விட்டுட்டு தனியாக விட்டுட்டு வர முடியாது, அதனால் நாங்கள் கூட்டிகிட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னு சொன்னால், அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுடைய நிலைமையெல்லாம் அப்படியே தலையில மாறிப்போச்சு. இப்போ அந்த பிள்ளைகளை என்னென்னு சொன்னால், அதுக்கப்புறமும் அது அது என்ன சேட்டைகள் பண்ணிகிட்டு இருந்தோ அதே சேட்டைகளை தொடர்ந்து பண்ணிகிட்டு தான் இருக்குது. அது அது பாட்டு ஓடுது, இப்போ இழுக்குது போடுது. இப்போ அது வரைக்கும் என்னன்னு சொல்லி சொன்னால், நாமளாவது அந்த பிள்ளைகளை ரெண்டு அடி அடிச்சிருவோமாங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வேகம் இருந்தது. இப்போ அது எது பண்ணுறதுமே அதுகளுக்கு சேட்டையாகவே தெரில. அந்த நிலைமையில் சூழ்நிலையில் எந்த மாற்றமே இல்லை, ஆனால் மனசில் வந்து அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அப்போ மனதில் ஏற்படக்கூடிய மாற்றம்தான் வந்து அந்த மாற்றத்துக்கு காரணமாக இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் என்ன சொன்னால், எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியில் பார்த்தா அந்த பிரச்சனைகள் வந்து இது சால்வ் பண்ண முடியுமாங்கிற மாதிரி அவ்வளவு டெக்னிக்கலாக அவ்வளவு காம்ப்ளிகேட்டடாக எப்படி எல்லாமோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் அந்த மாதிரி ஒரு தீர்வும் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாங்கள் வந்து ஒரு ஆன்மீக ஒரு குரூப்பில் இருந்து நாங்கள் அப்படி ஆன்மீக சுற்றுலா மாதிரி போயிட்டுருப்போம்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன். அப்படி ஒரு தடவை நாங்கள் வந்து அங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த பாபநாசத்துக்கு மேலே பானதீர்த்தம்னுட்டு ஒன்று இருக்குது. அதுதான் என்னென்னு சொன்னால், அந்த தாமிரபரணி ஆறு உற்பத்தி ஆகிற இடம், அது உற்பத்தியாகி கீழே வருது. அதுக்கப்புறம் ரெண்டு டேம் வச்சு கட்டியிருக்கிறாங்க, இந்த தண்ணி எல்லாத்தையும் அடைச்சி அதுக்கு அப்படி ரெண்டு டேமும் தாண்டி அதுக்கு மேலே தான் இந்த பனதீர்த்தங்கிற அருவி. அது ஒரு காட்டார் மாதிரி தான் ஓடி வரும், கண்ட்ரோலே கிடையாது. இப்போ நாங்கள் இந்த பனதீர்த்தத்தை நோக்கி ஒரு தடவை நாங்கள் போகிறோம். எங்களுக்கு பாதை தெரியாது, ஒரு சாமியார் அந்த ஏரியாவில் பழகின ஒரு சாமியார் வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறார். அது நல்ல ஒரு மழை காலம், அந்த ஆறு வந்து காட்டாறு வந்து அவ்வளோ பயங்கரமாக ஓடிக்கிட்டு போகுது, எனக்கு கண்ட்ரோலே கிடையாது, அவ்வளோ பயங்கரமான ஆறு. அப்போ அந்த சாமியார் சொன்னார், ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு குட்டி யானையை அந்த ஆறு அடிச்சுட்டு போயிட்டுன்னார். அதை பார்த்தா அப்படி தான், அது குட்டி யானை பெரிய யானையை கூட அடிச்சுட்டு போயிருங்கிற அளவுக்கு அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. சொல்லிட்டு வந்தவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், திடீர்னு சொல்லி நாம் இறங்கி குளிப்போமான்னார். அப்போ என்னடா யானையே அடிச்சுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு நம்மளை இறங்கி குளிப்பான்னு சொன்னால் என்ன சாமி, சரி நாங்களும் என்ன சொன்னால் அவரும் விளையாட்டுக்கு சொல்கிறார் போல நினச்சி சரி குளிப்போமேனு சொல்லி வர சொல்லிட்டோம். அவர் சீரியஸாகவே இடத்த குளிக்கிறதுக்கு இடத்த தேட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நாங்கள் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டோம், சாமி நீங்கள் இறங்கி குளிங்க, நாங்கள் கரையிலிருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அவர்கிட்ட வேடிக்கையாக பேசிகிட்டு இருந்தோம். கடைசியில் அவர் பார்த்து கொடுத்த இடத்த நாங்கள் இடத்துல நாங்கள் குளித்தோம் எல்லாரும். உண்மையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ பெரிய காட்டாறும், இனிமேல் நீங்கள் வந்து ஏதாவது இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் அந்த மாதிரி இடங்களை பார்க்க போனீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ஸ்பாட்டுகள் பார்க்கலாம். அது சில இடத்துல என்னென்னு சொன்னால் அந்த ஆறு மாதிரி அப்படி ஒரு போகுது, புயல் வேகத்தில் போகுது. சில இடங்கள் என்ன சொன்னால் என்ன எங்கே பார்த்தாலும் பாறைகள் இருக்கும், சில இடங்களில் பாறைகளில் மோதி தண்ணி ட்விஸ்ட் ஆகிருது. அப்போ ஒரு சைடில் தண்ணி இப்படி போகுது, ஒரு சைடில் தண்ணி இப்படி போகுது,
ரெண்டு இடத்துலையும் தண்ணி சமன்பட்டு ஒரு தப்பை மாதிரியே இருக்குது. நீங்கள் நீச்சல் அடித்து கூட குளிக்கலாம். யானை அடிச்சுட்டு போன ஆறில் நாங்கள் நீச்சல் அடித்து குளிச்சோன்னா பாருங்கள். அப்படிலாம் இடங்கள் இருக்குது, ஸ்பாட் இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்முடைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ரொம்ப பெக்யூலியராக சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை எனக்கு மட்டும்தான் இப்படி பிரச்சனை, யாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததில்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருமே அவங்க பிரச்சனை அப்படி தான் சொல்லுவாங்க. இதே மாதிரி பிரச்சனை யாருக்குமே வந்திருக்காது, எனக்கு மட்டும்தான் வந்திருக்கும்பாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்குது. நீங்கள் இறங்கி குளிக்கிற மாதிரி உள்ள ஸ்பாட், எல்லா ஆற்றுலையும் எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியில் இப்படி ஒரு ஸ்பாட் இருக்குது. ஆனால் அதை ஐடென்டிஃபை பண்ணணும் அவ்வளோ. இப்போ அதுதான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஞானம் முக்திங்கிற பேரில் நம்ம அதை நம்ம இது பண்ணுறோம். அகம்னா என்ன, புறம்னா என்னன்னு நம்ம பிரித்து நம்ம அதை பார்க்குறோம்.